என்ன செஞ்சா அப்படி கிளம்புமா? கிளம்பலாம் தம்பி. ஐயா மருது. என்னதா இங்க வா. என்னடாப்பா உன் மாமனார் வீட்டு உபசனையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. ஆத்தாளு மேலும் கொட்டை அடிக்கிறது எனக்கு ஒண்ணும் பிடிக்கலடாப்பா. அவளு ஏத்தா கரைச்சு கொட்டிட்டே இருக்க. என்னைக்கு இருந்தாலும் அவன் தான் கட்டிட்டு போறவன். விட்டு தொலைதா. ஐயோ ஐயோ இதுக்கு தானா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வல்ல வட்டு எரிஞ்சு வெள்ளக்கம்மா வரைக்கும் சீதனை கொடுத்தத உன் பொண்டாடி திருப்பி அனுப்ப பாக்குறடா. இது என்ன இருக்காத்தா? அப்படி அனுப்பிட்டானா உனக்கு கொடுத்த அம்பலப்பட்டம் போயிரும். நீ திரும்ப மாடு மேய்க்கிறத நான் பாக்கணுமாடா? அதுக்கு நீ அன்னைக்கு மாடு பிடிக்க போனதுக்கே செத்து இருக்கலாம். எள்ளும் தனியும் இறைச்சிட்டு நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அந்த வல்லடி அவன் கொடுத்தத வலியக்க அனுப்ப பாக்குறியடா. இளவட்டமா இருப்ப பொம்பளை ஒரு புள்ளைய பெத்திட்டா கிழவி ஆயிருவா. ஆத்தா சொல்றேன்ல போடா. என்னதான் இருந்தாலும் அவனுக்கு நம்மளுக்கு ஒத்து வருமாத்தா? மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நடக்கலையே. ஒண்ணு நீ மாட்டுக்கு நீ நிக்கிற தரங்குறாங்களே. படிச்சிட்டு படிக்கல போய் கெட்டு போய் வந்து நாளைக்கு அஞ்சலுக்கு அப்ப என்ன ஆகிட்டு போயிடா மேடம். தண்டால ஒம்புத்தி உடனே விட்டு போமா. கம்முனுறா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போ பாத்து செய்ய போய் என் வாழ்க்கை கெடுத்து கூடாது. சரி ஏதாச்சும் பண்ணு போ. டேய் நீ இங்க வர எங்களை காலி கொடுப்பா. தண்ணி 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 அம்ட தண்ணி கொண்டு கூட உள்ள வந்தீனா ஒண்ணு இல்ல. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கிறாரியே. நான் எங்க சித்தப்பண்ணு வேற காரியமா பேசினா பையன் சம்மதம் சொல்லிட்டான். நீங்க ஆக வேண்டியத பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்த வந்துறேன் சின்ன சாமினே. தாம்பழ தட்டுல எடுத்து உள்ள வாங்கினே. வர்ற முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கிடுவோம். இடுப்பு வலிக்க பெத்த மாதிரி இவங்களே முடிவு பண்ணிட்டாங்களா? வச்சுக்கறேன். யார் இது? அய்யோ தூக்குல போட்டுக்கிறப்பற நான் என்ன பண்ணுவேன்? இறங்குடா. அட நாசமா போக. இறங்குடா பெரியம்பளாருக்கு ஒத்த புள்ள கருவேப்பிள்ள குத்து மாதிரி தோட்டம் துறவு காடு கரைன்னு நிறைய சம்பாரிச்சு போட்டிருக்காரு. அதை வச்சு வாழ முடியாம இப்படி தூக்கு மாட்டிக்கிற பொறியே ஏப்பு இப்படி படிக்கிற போல. என்னது ஓலப்பாயில கட்டி இருக்கு? மாடு கண்டு இன்றுச்சு நாய் தின்ற கூடாதுன்னு மேல ஏறி நஞ்சு குடியை கட்டிக்கி இருந்தா ஏன் நஞ்சு குடியை காலிப்பட தெரிஞ்சல? நம்மதே ஆர்வத்துல பொங்கிட்டோமோ. காடைக்கு கழுத்து நிறைய நகை போட்டாலும் காடை காட்டை தாண்டி பாக்கும். நீ ஏண்டி அழுவுற? அசாத்தி நான் சொன்னா சொன்னதான். சிங்கம் மாதிரி என் தம்பி இருக்கும் போது எந்த எடுபட்ட பைய வந்து தாலி கட்டுறான்னு நானும் பாக்க தாண்டி போறேன். அட இது கிடக்குதுங்க. ஒயர ஒயர பறந்தாலும் ஊர்க்குருவி ஊர்க்குருவிட மாச மாசம்னு இருக்காம போய் வேலைய பாடுறா. அண்ணே பஞ்சாயத்துக்கு லேட் ஆகி போச்சுனே வாங்க போலாம். யாமடி பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தா இருக்கு. நீ கார்ல போயிருடா.
காசாத்திங்க வாமா. இனிமே பள்ளிக்கூடத்துக்கு போவானா? பருத்தி கிழிச்சதெல்லாம் போதும், வீட்டோட இரு. அப்பா, முழு பரிச்சயம் முடிச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி வீட்லயே இருந்துக்கிறப்பா. இதுகளுக்கு என்னடி தெரியும் படிப்போட அருமைய பத்தி விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் சண்டை வேணாம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனா என் மாமனை போய் பார்த்து பேசுவேன்னு தானே சந்தேகப்படுறீங்க? அந்த ஏகத்தம்ப மேல சத்தியமா சொல்றேன், பள்ளிக்கூடம் முடியற வரைக்கும் என் மாமனை ஏன் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். இது சத்தியம்.